குழம்பு குழம்பு அட கோலமாவுக்காரன் இந்த பக்கமாக தானே வந்தான். அதுக்குள்ளே எந்த அளவு போனான்? இந்த அத்தை கிழவி வேற கோலமாவு வாங்கணும் அவனை பிடிச்சு, நானும் அவனை பாஞ்சு பிடிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக துரத்திக்கிட்டு வந்தேன். இந்த கோலமாவுக்காரன் அதுக்குள்ளே எந்த அளவு போனான்னு தெரியலையே. இப்போ கோலமாவுக்காரன் போயிட்டானாலும் அந்த கிழவி நம்பாத. என்னடா பெரிய பொண்ணு, காலங்காத்தால இந்த தெருவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவும் சாணிக்கினி பொறுக்க வந்தியா? அட நீ வேற சும்மா இருலா வயிற்றுல கலப்பாத, நான் இன்னும் சாணி எல்லாம் வரல. அப்புறம் என்னத்துக்கெல்லாம் காலங்காத்தால இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்க? இப்போ இந்த தெருவழிய கோலமாவுக்காரன் ஒருத்தையும் போனா பெரு, அவனை தேடிக்கிட்டு தான் வந்தேன். அட அவன் கோலமாவா கொண்டு போறான்? அவன் என்னமோ கோலமா கோலமானா, அந்த கோலமா கோலமானா என்னவா இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கோலமாவு தானே அது, சொல்லி எதை உருப்படியா சொல்ல முண்டானா? காதுல தெளிவா உள்ள முண்டுங்கி. இவன் சொல்லி எது தெளிவா விழுந்தாதானே வீட்டுக்குள்ள இருக்கே என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்க வருவாவ. அதுக்குள்ள இப்படி கோலமா கோலமானுட்டு போனானா வேற என்ன நீ வாங்குவாவ? அட நீ வேற, எனக்கு குழம்பு குழம்புன்னு கிடச்சி, ஓ குழம்பு கிளம்பு எதுவும் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நினச்சேன். எங்கள் மாமியார் தான் வெளியே கோலமாவு போகுது வேறு வாங்கினோம், அவனை பிடிச்சி அந்தளவு ஓடி வந்து அவனை தரத்திக்கிட்டு, அதுக்குள்ளே அவன் மின்னல் வேகத்தில் போயிட்டான் போல இருக்கு. இனிமேல் எந்த தெருவில் போய் அவனை தேடியது? அவன் அப்பயே பக்கத்தூருக்கு பறந்துருப்பான். அவன் என்னை கிராஸ் பண்ணி போகும்போதாவது நீ ஒரு வார்த்தை கத்தி சொல்லியிருக்காண்டாமா? ஆனால் அவனை நிப்பாட்டி வச்சிருப்பேம்ல. சரி விடு, நீ எங்கே போய்கிட்டு இருக்க? உப்புமா செய்யலான்னு பார்த்தேன், வீட்டில் கடுகு இல்லை, அதான் லட்சுமி அக்காட்ட போய் ரெண்டு கடுகு வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். கடுகு இல்லைன்னா பக்கத்தில் சாந்தி வீட்டில் வாங்க வேண்டியது தானே? நீ கடுகுக்கு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போகணுமாக்கோ. நீ அவகிட்ட தான் ரவையே வாங்கியிருக்கேன் உப்புமா செய்யறதுக்கு, வேற அவகிட்டே போய் தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லைன்னு போய் கேட்டால் நல்லாவா இருக்கும். என்னது உப்புமாகன்றதுக்கு ரவை இல்லைன்னு ரவையே கடன் வாங்கினியா? ஆமாம், தாளிக்கிறதுக்கு வேற வெங்காயமும் இல்லைன்னு அவகிட்ட தான் வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் மாமியாரை அனுப்புனேன். அதனால வெங்காயம் வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் நான் போய் கருவேப்பிலை இல்லைன்னு கருவேப்பிலை போய் வாங்கினேன். அப்புறம் ரெண்டு வத்தல் தானே வாங்கினேன். வேற எளிமையை போயிட்டு கடுகும் அவகிட்ட போய் வாங்கினா நல்லாவா இருக்கும். அதனால தான் சரி லட்சுமி கடை போய் கடுகு வாங்கிட்டு வருவோன்னு வந்தேன். உப்பாவது உன் வீட்டில் இருக்கா இல்லை அதையும் கடன் தான் வாங்கணுமா? சச்சா உப்பெல்லாம் இருக்கு, உப்பெல்லாம் நான் கடன் வாங்க மாட்டேன். பார்த்துக்க, கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்க, அப்போ தான் இந்த சூடு சொரணெல்லாம் கொஞ்சம் வரும் உனக்கு. சரி வா, நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த சடங்குக்கு எத்தனை மணிக்கு போனால் என்னன்னு எல்லாம் கேட்டுட்டு விவரத்தை கேட்டுட்டு வருவோம். ஐயா ஆமாம், அந்த அக்கா வேற ஃபோன் பண்ணிச்சு எனக்கும். உனக்கு ஃபோன் பண்ணிச்சா? ஆமாம் எனக்கும் ஃபோன் பண்ணாவ, சடங்கு வச்சுருக்கேன் பிள்ளைக்கு வந்துருங்க எல்லாரும் சொல்லிட்டு. ஆமாம் எனக்கும் ஃபோன் பண்ணிச்சு பார்த்துக்க. லட்சுமி அக்கா நம்பர் கொடுத்தாவலாம். ஆமாம் ஆமாம், குடும்பத்தோடு வந்துருங்கன்னு சொல்லிச்சு, அதனால் எல்லாரும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரணும். சரி வா, லட்சிட்ட போய் எத்தனை மணிக்கு போகலாம், இல்லை வண்டி கிண்டி அனுப்புறாவலாம், என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொன்னாவலான்னு விவரத்தை கேட்டுட்டு போவோம். என்னண்ணே, இன்னைக்கு என்ன கோலமாவுல இறங்கிட்டியே, இன்னைக்கு எப்ப மீன் கொண்டு வர முடியல? ஆமாம்மா, நேற்று ராத்திரி கொஞ்சம் நல்ல மழை இல்லை, அதனால ஒருத்தனா ராத்திரி மீன் பிடிக்கிறதுக்கு விலைக்கு போகலையா? ஐயே அப்படியா, நானும் நீங்க மீன் கொண்டு வருவீங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நானும் காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணனேன், மழகுல வந்திருக்க, இன்னும் போட்டுக்கு போனான்னு இல்லையா என்னன்னு தெரியலையே, சரி ஒரு வார்த்தை கேட்போன்னு. அவங்க விலைக்கு போகலன்ட்டானுவேன், அந்தல சரி இன்னைக்கு வியாபாரம்ல, சரி கோலமாவே பிஸ்னஸ் யாவது ஆரம்பிப்போமேனு சொல்லிட்டு தான் அந்த முட்டையை தூக்கிட்டு கிளம்பிட்டேன் ரவுண்ட்ஸுக்கு. ஐயா அப்படியாண்ணே, மழைன்னதும் போகலையாம வளைக்கு. சரி அப்போ ரெண்டு முருங்கக்காய் முருங்கக்காய் போட்டு குழம்பு வைக்க வேண்டியது தான். ஆமாம், எதையாவது போட்டு இன்னைக்கு கறி வைங்க, நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு வெறிச்சு வெயில் அடிக்குது இல்ல, எப்படியும் விலைக்கு போவானுவேன், நாளைக்கு மீன் வந்துச்சுன்னா கொண்டாரு. சரிம்மா, உனக்கு காப்பிடி மாவு போதுமா? ஒரு கிலோ வாங்கி போடு, 100 ரூபா தானே ஒரு கிலோ. நீங்க வேற, எனக்கு காப்பிடி போதும், ஏற்கனவே மாவு போன தடவை உங்ககிட்ட வாங்கினதுதான் நிறைய இன்னும் கிடக்கு. இவ்வளவு மழையில நனைய வச்சுட்டாலுவே, நனைஞ்சதுனால கோலம் போட முடியாம இந்த பாருங்க வாசல் வெறிச்சோட்டி கிடக்கு. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட நல்ல மாவா இருந்தா வாங்குவோமே நினைச்சுக்கிட்டுதான் வாங்கினேன். ஆமா ஆமா, நானும் இந்த மழை நேரத்துல இப்படி மழையில நனைஞ்சு போச்சுன்னா மாவு தேவைப்படும்ல, அதுக்குதான் கோல மாவு பிசினஸ்ல இறங்கிட்டேன். ஆமா, வேற கை காலு திறன் இருக்கும் போதுதானே இப்படி ஓட முடியும், கை காலு நமக்கு திறன் இல்லாத போ நம்ம மூலையில தான் கிடக்கணும், அந்த நேரத்துல நமக்கு சுவார் யார் போடுவா? நம்ம இப்பவே கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நமக்கு யாராவது கஞ்சி ஊத்துவாவே, அதான் கடைக்கு கேப்பெல்லாம் நான் வேலை செய்ய ஓடிட்டு இருக்கேன். மாவு எப்படி பட்டு போல இருக்குன்னு பாத்தியாவே ஜோனி? ஆமா ஆமா, பட்டு போலதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி போய் தயாரிக்காவே? இது பாறைப்ப ஜோனி, பாறையதான் உடச்சி எடுத்து தூள் போல ஆக்கி சளிச்சு இப்படி எடுப்பாவலாம். பாறைன்னா கருப்பா தானே இருக்கும், இது வெள்ளையா இருக்கு. இது வெள்ளை பாறை, வெள்ளை கல்லு, வெள்ளை கல்லு இப்படிதான் இருக்கும்.
ஏதோ எனக்கு தெரியலன்னா சும்மா உருட்டாத என்ன? நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா எனக்கு என்ன வந்துச்சு? இப்போ என்ன கலர் மாவுலாம் வச்சிருக்கீல? ஆமாமா, கலர் மாவுலாம் இருக்கு. வேணுமோ? அது பாக்கெட்டா வச்சிருக்கேன் பாத்துக்க. ஆமா காட்டுங்க, எங்களுக்கு பிடிச்ச கலரா எடுத்துக்கிட்டுறோம். எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்ன எடுத்து காட்டாதீங்க. ஏம்மா, பிள்ளைகளுக்கு கேட்குது இல்ல, எல்லாம் நனைஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் கேட்குது, ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி கொடுங்க, யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லா கலரும் இருக்கு. ரெண்டு ஒரு 12 செட்டு நல்ல அழகா இருக்கும். அவ்வளோ கலரும், நார்மல் கலரும் இருக்கு, சிக்கனா கலரும் இருக்கு. எடுத்து காட்டட்டுமா? பார்க்கலான்னு எப்பயும் உங்ககிட்டதான் மாவு வாங்குறோம், மீன் வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். கூட கொஞ்சம் மாவு போடாண்டாமா? நீங்க பேசிக்கிட்டே இருந்தாமா? அதுல போட்டுட்டே நினைச்சிட்டேன், மறந்துட்டேன் பத்துக்க. நீ எதுவும் குவாச்சுக்கிடாது. சரி, ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 25 ரூபா தரணும். இந்தாங்க இப்ப 25 ரூபா சேர்த்து இருந்தாங்க, 50 ரூபா இருக்கு. சரிம்மா, அப்ப நான் வாரேன். சரி, நே போயிட்டாங்க. குளமா குளமா எல்லாம் என்ன வாய பாத்துக்கிட்டு நிக்கிய? இந்தாங்க இந்த குளமாவை கொண்டு போய் பத்திரமா வைங்க, இதையும் மழையில நினைச்சு விடாதீங்க சொல்லிட்டு. வந்தானோ? ஆமாத்தே, இப்பதான் குளமாவுகாரு போறாரு, நீங்க வாரிய. ஐயோ போச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்ப நானும் வாங்கிருக்கலாம் போலயே. என்னாச்சுலா திடீர்னு குளமாவு கேக்கா? நீங்க குளமே போட முடியே, கேட்ட ஸ்டிக்கரை வாங்கி கூட ஒட்டிடுவேன் பியே, உனக்கு குளம் போட தெரியாதுன்னு. அட நீங்க வேற லட்சு, நான் ஏன் குளமாவுலாம் தேட போறேன்? எங்க மாமியார் தான் குளமாவுக்காரன் போறான், குளமாவுக்காரன்னு நிப்பாட்டுனுச்சு. அவனை தேடி ஓடி வந்தேன், அதுக்குள்ள அவன் பறந்துட்டான். அப்போதான் அந்த உமா உதவியை பார்த்தேன். இது உங்கள் வீட்டுக்கு கடுகு வாங்க வந்துச்சு, அந்த கேப்பில் தான் என்னைய சடங்கு வீட்டுக்கு போனோம் வான்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிட்டு வந்துருச்சு. நம்மளை கேவலப்படுத்த வேற யாரும் தேவையில்லை, இவ ஒருத்தியே போதும். உண்மையை தானா சொன்னேன்? நல்லா சொன்ன கிழிச்சப்ப. ஆமாம், சடங்குக்கு பெய் தான் ஆகணும். 6 மணிக்கு போல தண்ணி ஊற்றியாவே சொன்னாவே. நம்ம ஒரு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம். இப்போ கார் எதுவும் அனுப்பலையோ? கார் அனுப்பியதை பத்தி அது எதுவும் சொல்லலை பத்துக்க. நம்ம வேணா பெரிய பொண்ணு காரில் போயிருவோம். அன்னைக்கு கார் அனுப்புறேன்னு சொன்னாவே, அதுக்கப்புறமா நேரத்து கூப்பிடும் போது கார் எதுவும் அனுப்புறேன்னு சொல்லலை பத்துக்க. அதனால நானா மனசுல நினைச்சுக்கிட்டேன், சரி பெரிய பொண்ணு காரில் வேணா கூட்டு போறதுக்கு கேட்போம், அவ்வளோ ஒரே காரில் அதுலேயே போயிடலாம்ல அப்படின்னு நினைச்சேன். சரி லட்சு, போயிட்டு வேணா வருவோம், நான் கார் எடுத்துட்டு வரேன். கார் யாரெல்லாம் வாரா என்னன்னு பார்க்கணும். நம்ம இந்த என் வீட்டில் 2 பிள்ளைகளும், நானும் எங்க அக்கா அக்கா அம்மாவா, அதுக்கே கார் ஃபுல்லாயிருமே. ஏமா நானும் வரல, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. எல்லாம் நீ வா, உன்னையதான் ரொம்ப தியாடிச்ச அந்த பொம்பளை, நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நீ வரலங்க. அந்த பொம்பளைலாம் நல்ல பொம்பளை தான், எனக்கு அந்த பிள்ளைல தான் பிடிக்காது. எல்லாம் அப்படிலாம் சொல்லப்படாது, அந்த பிள்ளைல பிடிக்கலனாலும் அந்த பொம்பளைக்காண்டியாவது போயிட்டு வரணும்ல. போ, நானும் வரமுண்டே. இப்போ சோனி அம்மா தான் இவ்வளோ சொல்கிறாள், போவோம் போயிட்டு வருவோம். உனக்கு போனான அவசியம் இருந்தா நீ வேணா போ, நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும். நீ வேணா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, நானும் வரலப்பா. கிறுக்கி எப்படி சொல்லிட்டு போறா பேரு? என்ன இந்த பிள்ளை, இந்த பிள்ளைய ரொம்ப தியாடிச்சு அந்த பொம்பளை, வேற இவளை கூப்பிட்டு போலன்னா என்ன நினைக்கும்? சந்தியா, நீ எப்படி வாரியா இல்ல வராம நீ அவ கூட தான் இருக்க போறியா? ஏமா நான் வருவேன், அவ வரலன்னு சொன்னானே, நானும் வீட்டுல இருக்க முண்டேன். சரிந்தா இந்த கோலமாவ கொண்டு போய் அங்க பத்திரமா வை, சாயங்காலம் அப்ப போவோம் எல்லாம். சரிம்மா. இந்த சூனி வர வர இனியும் ரொம்ப டேமேஜ் பண்றா, இரு வார உனக்கு. லட்சுமி அக்கா, இன்னும் உங்க அக்கா வீட்லயே இருக்காவே, கிளம்பிட்டு அவ்வளோன்னு பார்த்தேன். அதானே உங்க அத்தான் தான் விட முடியாவில, உங்க அக்காவை எப்படி விட்டாவே இத்தனை நாள் இருக்கிறதுக்கு? முதலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரி பார்த்து கவனமா பிள்ளைய கூட்டிட்டு வா சரியானதான்னு சொல்லி விட்டுட்டாரு. அதனால இங்கதான் இருக்கா. இனிமே எனக்கு இனிமே சடங்குலாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை அனுப்பணும். அவ வேற உங்கள் வேலை கூப்பிட்ட வீட்டுக்கு என்னையும் ஏன் கூப்பிட்டுட்டாக்கா? நீங்களே போயிட்டு வாங்க, நான் வரல வரலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் அவ்வளோ எல்லா வேலையாக வாங்கியிருக்கேன். ஆமாம் ஆமாம், வீட்லேயே கிடந்தாலும் வெறுப்பாக தானே இருக்கு. அங்கே போனால் ஃபங்க்ஷன் சொராது சாப்பிடலாம். நான் ஒரு 2 குத்துமானியும் வாளி எல்லாம் வண்டியில் எடுத்து போட்டு வாரேன். போயிட்டு நல்லா எல்லாம் கறிச்சோறு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். கறிச்சோறு போடுவாவளா, சாம்பார் சோறு போடுவாவளான்னு தெரியலையே. ஏதாவது சொல்லிச்சாக்கா வந்து சாருமதி?
பழைய சோறு பொடி ஆகலாம். சரி பரவாயில்ல, பழைய சோறா இருந்தாலும் பணக்கார வீட்டு சாப்பாடு நல்லா தான் இருக்கும். அட அல்ப, இல்ல போற இடத்துல பாத்திரம் சட்டினி எதையும் தூக்கிட்டு வந்துடாதலா. ஊருக்குள்ள என்னமோ தூக்கிட்டு அலைய மாதிரி அங்கேயும் போய் தூக்கிட்டு வரலாம்னு பாத்தியோ. எப்படியும் பிரியாணி இல்ல கறிச்சோறு ஏதாவது தான் போடுவாவ. சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த வாளியில எடுத்துட்டு போறேன்னு சொன்ன என்ன சொல்ல போறாவ? நம்ம சாருமதி அக்கா நமக்கு தெரிஞ்சைய எதுவும் சொல்லாண்டாவ. எல்லாம் கேவலப்படுத்தாதலா. அட லட்சம் போங்க, நீங்க தான் இந்த தீட்டு வீட்டுன்னு சடங்கு வீடு. என் சாவு வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியே. நாங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லா வீட்லயும் சாப்பிடுவேன். அதனால நான் எடுத்துட்டு வருவேன்ப்பா. என்னமோ போ, நான் எங்க சடங்கு வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட போறேன். சடங்கு வீட்டுல வந்து தலையை கட்டிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்குள்ள நீங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நேரம் போய் கார்ல உட்கார்ந்தானா கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரி சரி இல்லச்சு, கோவப்படாதீங்க. நான் எதையும் எடுத்துட்டு வரல. அவையே சாருமதி அக்கா ஒன்றும் நம்மள வெறுங்கையோட அடப்பமண்டாவ. அவையிலே பார்த்து பண்ட பத்திரத்துல எல்லையாவது எடுத்து வச்சு தந்து விடுவாவ. என்ன சொல்ற பெரிய பொண்ணு அப்படிதானே? ஆமா ஆமா, தந்து விடுவாவ. வாயை புலந்துகிட்டு அப்படியே இரு. என்ன வேணாலும் செய்வேன். எப்பே இந்தாங்க காஃபி. ஆப்பியா இப்போ என்னத்துக்குலாம் காஃபி போட்டுட்டு வந்திருக்கா? இல்லத்தே, எல்லாருக்கும் காஃபி போட்டு பானையில் அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு விருந்தாலும் வருவாள்ல, வரையிலுக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் ஊற்றி கொடுக்க சொல்லுங்க சஞ்சனாவை. நானும் அண்ணியும் போய் பக்கத்தில் எல்லாருக்கும் சடங்குக்கு வர சொல்லிட்டு வந்துடுறேன். சாயங்காலம் தண்ணி ஊற்றுறோம்னு சொல்லி விஷயத்த சொன்னாதானே வருவாவே, அதுக்காண்டி நானும் அண்ணியும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு தான் காஃபி போட்டு வச்சேன். அதான் ஒரு தம்ளர் உங்களுக்கும் தரலாமேனு கொண்டு வந்தேன். அப்படியா, நீயும் உங்கள் மைனியும் போறீங்களோ? ஆமாத்தே, நாங்கள் போயிட்டு வந்துடட்டுமா? சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க, அங்கே கதை பேசிக்கிட்டு நின்றாதீங்க என்ன? ஆ சரி தே, சீக்கிரமா வந்துருவோம். போயிட்டு வரேன் தே. ஆ சரி போயிட்டு வா. சார் வெறுப்படிக்குது சஞ்சனா. அட உனக்கே இவ்வளோ வெறுப்பா இருக்குன்னா எனக்கு எவ்வளோ வெறுப்பா இருக்குன்னு பாரு. எவ்வளோ நேரம் தான் உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு நானும் இங்கே இருக்கிறது. எனக்கும் வெளியிலலாம் போய் என்ன நடக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் ஒருத்தர வெளியே வந்தனா உள்ளே போ உள்ளே போன்னு துரத்துறாவ. சரண்யா பக்கத்தில் போய் உட்காருன்னு. நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன் உன் மேலே. சரி சஞ்சனா, நான் என்னடி பண்ணுவேன், நானே கடுப்பில் தான் இருக்கேன். சரி நீ கொஞ்சம் நேரம் இரு, நான் செல்லு சார்ஜ் போட்டுட்டு வந்தேன். அந்த செல்லு சார்ஜ் எரிச்சுட்டுனா அதை எடுத்துட்டு வரேன். அதை வச்சாவது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். ஆமாம், ஃபோனை நோண்டி நோண்டி சார்ஜ் போனது தான் மிச்சம். சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கே இரு. ஆ சரி போயிட்டு வா. ஆமாம் ஆமாம், எனக்கு நீங்கள் வர முடியாது, அதனால மற்ற வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சார். ஆ கொஞ்சம் இருப்பா. சரி நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கேன், எதாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் அப்புறம் ஹோட்டலுக்கு வரும்போது மீதியை பார்த்துக்கிறேன். ஆ சரி நான் இப்போ ஓகே. ஆ சொல்லுப்பா தம்பி, என்ன வேணும்? சார் நீங்கள் சொன்ன மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம், உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருப்பா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ ஒழுங்கா அந்த இதெல்லாம் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட மொத்த இதையும் ஒப்படைச்சிருக்கேன். நீ என்னென்ன என்னையை வந்து செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சாரி சார், சாரி சார், இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்ல, அதுக்காக தான் ஒருக்கா செக் பண்ணிட்டு சொன்னேன். சரி சார் நானே பார்த்துக்கிறேன். ஆ சரி, டெக்கரேஷன்லாம் நல்லா கிராண்டாக இருக்கணும், பார்த்து பண்ணுப்போ. அப்பா சொல்லுடா, உனக்கு என்ன வேணும்? அப்பா எனக்கு ஒரு 2000 ரூபா கொடு. 2000 ரூபாயா? இப்போ எதுக்குடா உனக்கு 2000 ரூபா? அம்மா தான் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண சொன்னாங்க வேற கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு. அதெல்லாம் உங்கள் அம்மா ஆகி அண்ணன் கடையிலேருந்து ஒரு பட்டி அடப்பட்டி எடுத்து போட்டு வச்சு கொண்டு வரப்படாது. அதெல்லாம் இப்போ தான் வந்து கேட்பாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஒரு 2000 ரூபா தாங்க, நான் இப்போ கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கி வைக்கணும். சரி இரு, பக்கத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவனே பையன் கொண்டு வந்து போட்டுருவான். நீ வேற வேலை இருந்தால் போய் பாரு. ஏன் என் கையில் காசு கொடுத்தா என்ன இவர் குறைஞ்சா போயிடுவாரு? நமக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லைப்பா. போட போதுமா, என்ன நாள் விட்டுட்டுமா? அப்போ அதெல்லாம் வேண்டாப்பா, இதுவே போதும். ஆல்ரெடி நான் நிறைய ஓலை கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் வேணும்னா பார்த்துக்கிடலாம். வாங்க. ஆ சரிப்பா. அம்மா உங்கள் அம்மா எங்கே ஆளே காணும்? அம்மா அத்தை கூட அங்கே எல்லாருக்கும் சடங்குக்கு சொல்கிறதுக்கு எல்லோரும் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி, ஒரு தம்ளர் காப்பி கேட்கலான்னு பார்த்தேன் அவகிட்ட. அத்தை காப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், பானையில் இருக்குன்னு சொன்னாவப்பா. சூடாதான் கிடக்கு, ஊற்றி கொடுங்கன்னாவ. வேணா ஊற்றி தரட்டுமா? அப்படியா? அப்போ எனக்கு ஒரு தம்ளர் ஊற்றி தான் பார்ப்போம். சரிப்பா வாங்க முத. ஆ ஆ வாங்க வாங்க. எனக்கு நாயின்னா தான் பயம், மற்ற எதுக்கும் நான் பயப்பட முடியாமத்துக்க. நாய்கிட்ட கடி வாங்கிட்டு கிடந்தோன்னு வை, வேற ஆஸ்பத்திரியில போய் தொப்புல சுத்தி யாரு 50 ஊசிய போடியது சொல்லு. அதுக்கு தான் நாய் என்ன பயம் பத்துக்க எனக்கு. மைனி அதுக்குன்னு அங்க எங்க போறிய? அந்த தெருவுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்படியா? ஏற்கனவே இந்த தெருவுல போய் எல்லாருக்கும் சொல்லிட்டோமோ? ஆமா மைனி, இப்படி நேரா போவோம். இனிமே இந்த தெருவுல தான் போய் சொல்ல போனோம். எல்லா தெருவும் பார்க்க எனக்கு ஒரே மைதான் தெரியுது. எந்த தெருவுக்குள்ள போனா எங்க வந்தோன்னே தெரிய மாட்டேங்கு. ஆமா உங்களுக்கு புதுசு இல்ல, அதான் அப்படி இருக்கும். சரி வாங்க, இந்த தெருவெளியே சொல்லிட்டு அப்படியே நம்ம தெருவெளியே போனோம்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிருவோம், அவ்வளவுதான். ஆமா அதுக்கப்புறம் நானும் கடை தெருவுக்கு போக வேண்டியிருக்க உங்க அண்ணனை கூட்டுக்கிட்டு. என்ன
நடக்கும் நதியே புது ஸ்பாட்டை இங்க கட்டிட்டவா, அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூப்பிட்டவா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸ் இங்க போட்டிடவா, சலி அனி வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான். அட, சோனியை எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிச்சேன், அவளே ஒரு நல்ல ஐடியாவை போட்டு தந்துட்டாளே. இவளை நம்ம வா வான்னு கெஞ்சி கூப்பிட்டாலாம் இவள் வரமாட்டா. பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் உன் ஃப்ரெண்டெலாம் வாராவப்போ வான்னா கண்டிப்பாக வந்துடுவா. ம், அப்படி தான் இவளை ஏதாவது சொல்லி ஏமாற்றி வர வைக்கணும். இவள் வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா பூ மாதிரிட்டையும் சின்ன பொண்ணுகிட்டையும் ஃபோன் பண்ணி, எப்போ நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்க, அப்போ தான் சோனி வருவாளாம் அப்படி இப்படின்னு இவள் ரெண்டு பேர் கையில் காலில் உளுந்தாவது வர வச்சிடணும். ம், இப்போ நைஸாக ஒரு பிட்டை போடுவோம். நமக்கு வேறு எந்த துணியை போடன்னு தெரியல, செலக்ட் பண்ணன்னு என்னத்தை பண்ணன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சோனி என்ன பெயருமே? என்னவே ஒன்றுமே கேட்காம ஒம்பாட்டுக்கு இருக்கா? நான் அவ்வளோ துணியும் எடுத்து களைச்சி போட்டு துணியெல்லாம் தேடிட்டு அடக்கே. உனக்கு வேறு வேலைன்னு நீ களைச்சி போட்டு எல்லாம் பண்ணுவேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லைப்பா சோனி, ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, அதுக்கு தான் ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸு போடன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி தெரியாதே. இதை பாரு, நீ என்ன கர்மத்தை வேணாலும் போட்டு போ, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சும்மா சீன் போடாதவ, உனக்கு என்ன வேலை இருக்குது? வீட்டில் வெட்டியாக தானே இருக்க போகிறா? அம்மா நான் பெரியம்மா பாப்பா எல்லாரும் போப்புறோம், நீ மட்டும் வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற? நீ வா பே ப்ளீஸ் பே. இதை பாரு, உனக்கு தேவைன்னா நீ போ, என்ன எல்லாம் கூப்பிடாதன்னு சொல்லிட்டேன், நீ அங்கே போய் சீன் போடுறதுக்கு நான் வரணுமோ? இப்போ நான் மட்டும் போலவ, பூ மாதிரி போகிறா, சின்ன பொண்ணு போகிறா, எல்லாரும் போகிறாவ, அதான் நானும் போகிறேன், நீ மட்டும்தான் வரல. இப்போ உண்மையாகவா சொல்கிறா? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன், நான் என்ன பொய்யாக சொல்கிறேன்? நீ வேணா ஃபோன் பண்ணி கூட கேட்டுப்பாரு. சரி இரு, ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன். எவ எவன் அதுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணாதவ, எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாவில, அப்பாரு நம்ம வீட்டில் எவ்வளோரும் தூங்கிட்டு இருக்காவ, மணி 3 தான் ஆகுது, ஒரு 4 மணிக்கு போல வேணா போட்டு கேளு. அவரு பொய் சொன்னா மூஞ்ச உடச்சிருவேன் பார்த்துக்க. இவ பொய்லான்னு சொல்லுவ, உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? எல்லாரும் போறாவன்றதுனால தான் நானே போறேன்னு சொன்னேன். வாவ நம்மளும் போவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி துணி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், அது மாதிரி செட் ஆச்சுன்னா நம்ம அதே மாதிரியே போடுவோம். இல்லைன்னா உனக்கு பிடிச்ச துணி நீ போடு, எனக்கு பிடிச்ச துணி ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். வா. சரி எல்லாரும் வரவன்னா நானும் என்ன வாரேன். ம், எல்லாரும் வராவே, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். சரி உன்கிட்ட ஒரு பிங்க் கலர் துணி இருக்கும் தருமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேனே, அந்த துணி எனக்கு போட தருவியா? அப்போ எது அந்த துணி? அஜிகுனா துணி. ஆமாம் அதான், அதை தந்தா நான் வாரேன், இல்லாட்டினா நான் வரலப்பா. சார் இந்த வழங்காத நாய் சரியான நேரத்தில் நம்ம காலை வாருது. சரி போய் தொலைது, இந்த நாய்க்கு இன்னைக்கு மட்டும் போடுறதுக்கு வேணா அந்த துணியை கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்த உடனே நம்ம துவைச்சி காயப்போட்டு மடித்து நம்ம கபோர்டில் வச்சிடணும். என்ன எப்படி சந்தியா, தாரியா எப்படி? ம், ம், தாரேன் தாரேன். ம், சந்தியா அப்போ போகலாம். நீ சரியானவ தம்ப, எல்லாம் என்னத்துக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கியே? பெரியம்மா தூங்கிட்டு இருக்கால, சத்தம் போடாதீங்களா? வெளியே போங்க, வெளியே போய் இருந்து என்னத்தை கதை பேசணும்னாலும் போய் இருந்து பேசுங்க. எம்மா சத்தெல்லாம் போடலாமோ, ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு சொன்னாலா, அதான் துணியெல்லாம் எந்த துணி உடுக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், மணி என்ன ஆகுது? மணி இப்போ 3 போல ஆகுதுமா. 3 ஆயிடுச்சா? நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்குது. சரி அப்போ போ, போய் குளிக்கணும்னா குளித்து கிளம்பு, தலையை காயவை, நம்ம ஒரு 5 மணிக்கா கிளம்புவோம். ஆ சரிம்மா. இந்தா சோனியும் வாரேன்னாம்மா. அப்படியா, சோனியும் வாரேன்னாலாக்கம்? ஆமாம், சந்தியா ரொம்ப கெஞ்சி கதறி கூப்பிட்டா, அதனால் சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ போங்க, போய் ஒவ்வொருத்தராக குளிங்க, குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு கிளம்புங்க, ஒரு 5 மணிக்கு போல் போவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்னும் பெரியம்மா பாப்பா எல்லாம் எந்திச்சு குளிக்கணும்ல, குளித்து கிளம்புனதுக்கப்புறம் போவோம், சத்தம் போடாமல் போங்க. ஆ சரிம்மா. அதுமாதிரி காப்பி போட்டு குடிக்கணும், தலைவலிக்கு ஆப்பில் இருக்குது. இனிமே உன்னை இங்க இருந்து நேரா அந்த வீட்டுக்குள்ள கொண்டு உட்கார வச்சிருவாத, இனிமே நீ அங்க தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஐயோ அதுக்குள்ளயா? அதுக்குள்ள போய் படுத்தா கொசு கடிக்குமே. அதெல்லாம் தெரியல, அங்க தான் நீ இருக்கணும்னு சொல்லி அங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். இப்போ வேலையை முடிச்சாலும் முடிச்சிருப்பாவ. ஐயோ யார் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்காவேன்னு தெரியல மசை, எனக்கு எரிச்சலா வருது. இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, இங்க தான் உட்காரணும், அதை தொடாத இதை தொடாதன்னு என்ன வேலை பண்றாங்கம்மா. அது இந்த ருக்காச்சு ரொம்ப கண்டிஷன் போடுது, எனக்கு கோவமா வருது. ஐயோ உனக்கு நடக்க சம்பவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நான் வேறு உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுங்கப்பா நீங்கள் அப்பாட்ட சொன்னேன். உங்கள் எல்லாம் அழகாக மேக்கப்லாம் பண்ணி நிறைய நகைலாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, நல்லா அழகாக எல்லாருக்குன்ட்டு சொல்லிட்டு நானும் எனக்கும் கேட்டேன். ஆனால் எல்லாரும் உனக்கு போடுற கண்டிஷன்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சார் நான் கூட அப்படிதான் நினச்சேன், நல்லா மேக்கப் போட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கன்னு, ஆனால் நிறைய கண்டிஷனும் போடுறாங்க, இப்போ தான் தெரியுது. என்ன குடிசை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா?
ஆ, நல்ல அருமையா இருக்கியா. நல்லா சின்னதா இருந்தாலும் நல்லா அருமையா கட்டிருக்க பத்துக்க நீ. இனிமே உன் மருமகளை கூப்பிட்டு வந்து நாங்கள் உட்கார வைக்கணும் பத்துக்க. ஒரு வழக்கு எண்ணெய் எல்லாம் திரியெல்லாம் போட்டு வச்சு நாங்கள் வைக்கணும். அது கூட அவளையும் தூக்கி உள்ள உட்கார வச்சா போதும் பத்துக்க. அப்போ மருமகளை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணுமா? இல்லை இல்லை, இருங்க தம்பி. இந்த இவன் வருவா வரவா சாரு வெளியங்க எல்லாருக்கும் சொல்ல போயிருக்கல்ல, அவள் வரட்டும். வந்ததும் அவளுக்கு வழக்கு தெரியல என்ன ஊற்றி எல்லாம் செஞ்சு தருவாள்ல, செஞ்சு எல்லாம் வைக்கட்டும். அதுக்கப்புறமா மருமகளை கூட்டி இருத்தி வைங்க. ஆ சரி. இனிமே சரண்யா இதுக்குள்ளே தான் தூங்கணுமா? ஏன் அவளுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு? அதெல்லாம் அப்படிதான் ஐயா, அவள் இனிமே இங்கே ஒரு 14 நாள் இங்கே தான் இருக்கணும். பாவம் ஆச்சு சரண்யா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உட்கார வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அவளை அங்கே விட்டுருவீன்னு நினச்சேன். அவள் பெட்டு இல்லாமல் தூங்கிக்கிட மாட்டாச்சு. ஏலே, இதுலலாம் என்ன இருக்கு? ஒரு பாயும் தலைவணி அவளுக்கு தனியாக தருவோம், அதில் அவள் படுத்துக்கிடலாம். தெரியலையே, அத்தை இன்வைட் பண்ணியிருந்தா வருவாங்களா இருக்கும். ஆனாலும் அப்படி வந்தாலும் லட்சுமி அம்மா அவங்களா தான் வருவாங்களா இருக்கும். சந்தியாலாம் வருவாளா என்னன்னு தெரியல. ஃபோன் என்னத்துக்கு வச்சிருக்க? கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே? ஆமாம்ல. அம்மா, அவங்க தங்கச்சி சோனியும் வருவாளான்னு கேட்டுச்சுடு. டேய் சஞ்சய், உன் போக்கு வர வர சரியில்லை. சந்தியா என் காலேஜ் மேட் நான் கூப்பிடுறேன், நீ என்னத்துக்கு அந்த சோனியை தேடுறேன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்னமோ இது சரியா படலை. அது வாயாடி நல்லா பேசுவா வந்த கலகலன்னு இருக்கும், அதுக்காண்டி தான் சொன்னேன். எல்லாரும் தப்பாவே நினைங்க. கூப்பிட்டா கூப்பிட்டு கூப்பிடலன்னா போ. எப்படியோ சோனியை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சாச்சு. இப்போ பூமரிக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஃபோனை பண்ணி கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லிடணும். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா அவள் ரொம்ப பண்ணுவா. நம்ம மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னா நமக்கு ஒத்தையில் போனால் ஒரு மாதிரி இருக்கும். சோனி கூட இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் தைரியமாகவும் நல்லா சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் சோனியை நம்ம தேட வேண்டியிருக்கு. என்ன திடீர்னு சரண் நமக்கு மெசேஜ் பண்ணுறான், ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு. என்னவா இருக்கும், இன்றைக்கி பிஸியாக இருப்பான்னு நினச்சேன். சரி, கால் பண்ணி என்னென்னு தான் கேட்டு பார்ப்போமே. ஆ சொல்லு சரண், ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணியிருக்க, அதான் கால் பண்ணேன். இல்லை, அத்தை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாங்களா லட்சுமி ஆண்டியா? அதான் வர்றீங்களா என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். ஆமாம் ஆமாம், சார் ஆண்டி எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்களாம், அதனால் அம்மா வரணும்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும்னா அதில் நீயும் வரியா இல்லை ஆண்டி மட்டும் வராங்களா? இல்லை இல்லை, நாங்களும் தான் வரோம். நீங்களும்னா? நான், எங்கள் தங்கச்சி, வேறு எல்லாரும் தான். ஓ, எல்லாரும் தான் வரீங்களா? சரி சரி, வாங்க வாங்க. எல்லாரும் வர்றீங்கன்னா கார் அனுப்பணுமா இல்லை எப்படி, நீங்கள் வந்துடுவீங்களா? பெரிய பொண்ணு காரில் போகலான்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்படியா? சரி சரி, பார்த்து வாங்க. என்ன, 6 மணிக்கு போல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க, நீ சீக்கிரமாகவே வர பாருங்க. ஆ சரி. ஆ, நான் வைக்கிறேன்னே. இப்படியோ சந்தியா வாரா, இந்த சந்தியகிட்ட சொல்லிடலாம் சோனியும் வாரான்னு. ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது நமக்கு. நம்ம வாழ்க்கையில் விளையாடிடுவானோன்னு. ஆனால் ஒன்றும் இல்லைன்னு வேற சொல்கிறான். இவனை நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. இவனால் நம்ம வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது.